Hi viewers, welcome to the channel. பியூவர்ஸ் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வரகில் நிறைந்துள்ள சத்துக்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம் முக்கியமான இடத்தை இந்த வரகு என்றால் அது மிகையாகாது இதனை அடிக்கடி சமைத்து சாப்பிட்டதால் தான் நோய் நொடியின்றி நீண்ட ஆயுளுடன் திடகாத்திரமான உடல் ஆரோக்கியத்துடன் இருந்தனர் ஆனால் இன்று நிலைமை தழகில் நாகரிக உணவின் மீதும் நாட்டம் கொண்டு கலப்படம் மற்றும் செயற்கை நிற பொடிகள் மற்றும் பூச்சி பூச்சிக்கொல்லி மருந்து கலந்த கெட்டு ஆரோக்கியமற்ற உணவுகளை தான் நாம் சாப்பிட்டு வருகிறோம் நமது வாரிசுகள் நல்ல ஆரோக்கியமான திடகாத்திரமான உடலை பெற வேண்டாமா அதற்கு நாம் செய்ய வேண்டிய முதல் படி நமது பாரம்பரிய உணவு முறையை குழந்தைகள் சாப்பிட பழக்க வேண்டும் நமது பாரம்பரிய உணவு வகைகளில் தானிய வகைகள் சிறப்புக்குரியதாகும் வரகு தானியத்தை அடிக்கடி சமைத்து சாப்பிட்டு வந்தால் உண்டாகும் நன்மைகளை இப்போது பார்ப்போம் அரிசி கோதுமையைக் காட்டிலும் வரகில் நார்ச்சத்து மிகவும் அதிகம் மாவுச்சத்தும் குறைந்து இருப்பதால் ஆரோக்கியத்திற்கு நல்லது கோடை காலத்தில் நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் வரகில் புரதம் கால்சியம் விட்டமின் பி ஆகியன இருக்கின்றன தாது பொருட்களும் நிரம்ப உள்ளன மேலும் விரைவில் செரிமானம் அடைவதுடன் உடலுக்கு தேவையான சக்தியையும் கொடுக்கும் இரத்தத்தில் அதிக அளவு சேர்ந்துள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தி மிதமான அளவுடன் பராமரிக்கிறது நடுவயது முதிர்ந்த வயதினர் வரும் மூட்டு வலியை கட்டுப்படுத்தி அவர்கள் ஓரளவு சுகத்தை தருகிறது கண்களில் ஏற்பட இருக்கும் நரம்பு நோய்களை மூச்சிலும் தடுக்கும் கேடயமாக செயல்பட்டு கண்களை காக்கிறது கல்லீரலின் செயல்பாடுகளை தூண்டிவிடுவதால் ஆரோக்கியத்திற்கும் வழிவகுக்கும் மேலும் நமது உடலில் சுரக்கும் நிணநீர் சுரப்பிகளை சீராக்குகிறது மாதவிடாய் கோளாறுகளால் அதிக அளவு பாதிப்பை சந்திக்கும் பெண்கள் இந்த வரகை சமைத்து சாப்பிடுவது நல்லது இரத்த போக்கு சீரடையும் வயிற்று வலியும் குறையும் என்கிற சித்த மற்றும் ஆயுர்வேத மருத்துவர்கள் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி